இங்க எப்போது எவ்வளவு மழை பெய்தாலும் கற்கள் கீழே விழாது. ஆனால் இன்று எப்படி? அப்படி என்றால் இது ஆச்சாரியாரின் யோசனையாகத்தான் இருக்கும். மகாமகிம், எதற்கு மேல் செல்ல முடியாது. இங்கேயே காத்திருக்க வேண்டும், இல்லையேல் வேறு வழியில் செல்ல வேண்டும். ஆனால் அது சுற்றி போக வேண்டியிருக்கும். இங்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்திற்கும் நீதான் காரணமா தேச துரோகியே? ஆம். உனக்கு தெரியாதா என்ன? அதாவது எனக்கும் இந்திர தேவனுக்கும் ஒரு நெருங்கிய நட்பொன்று இருக்கின்றது. நான் அவரை வேண்டி கேட்டேன். அவரும் எனக்கு இப்போது உதவி செய்து விட்டார். பாருங்கள், அவர் காரணமாகத்தான் இவை எல்லாம் நடக்கிறது. இந்த பாரதத்தின் வருங்கால மாமன்னன் நான். இவர்களோடு எனக்கு நெருக்கம் இருக்கும் அல்லவா? இந்த ஆபத்தான நிலைமையிலும் சிரிப்பா? அற்புதம், நாம் வேறு வழியில் செல்லலாம். ஆனால் இன்றே நாம் மகத நாட்டிற்கு செல்ல வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்பு நான் உன் உடலிற்கு அக்னி இடுவேன். மகாமாத்தியரே, இந்த பாதையை விரைவாக சரி செய்து விடுங்கள். ஒருவேளை எனக்கு முன்பாக நீங்கள் மகத நாட்டிற்கு சென்றால், இந்த அகண்ட பாரதத்தின் வருங்கால தலைவரை வரவேற்பதற்காக ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆகட்டும் மகாமகிம். ஆச்சாரியாரே, மழை நின்று விட்டது. ஆச்சாரியாரே, எதற்காக எங்களை இப்படி அலைய வைக்கிறீர்கள்? அப்படி உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது? உனக்கு எதற்காக அடிக்கடி பசி எடுக்கிறது என்று தெரியுமா சூல்பத்ரா? அட, இதற்கும் பசிக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது. கேள், நீயோ அதிகமாக பேசுகிறாய். நீ அதிகம் பேசுவதால் சக்தி வீணாகிறது. சக்தி வீணாவதால் உனக்கு பசியும் எடுக்கிறது. அதனால் மௌனமாக இருப்பது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் எதற்காக இதை செய்தேன் என்று யாருக்கு தெரிய வேண்டுமோ அவர்களுக்கு தெரிந்திருக்கும். உதவிக்கு ஆச்சாரியார் வருகிறார் என்றால் நான் ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும். தேச துரோகியே, இங்கு நாம் காத்திருக்க வேண்டுமாம். யாருக்காக? அது யாருக்கும் தெரியாது. ஆனால் காத்திருக்க வேண்டும். காரணம் ஆச்சாரியார் சொல்லிவிட்டாரே. நாம் இங்கே சூரியன் மறைய காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது தானே மிருகங்கள் வந்து நம்மை சாப்பிட்டு விட்டு செல்லும். ஆச்சாரியாரே, நாங்கள் இறக்க வேண்டும் என்றால் சந்திரகுப்தனை காப்பாற்றும் போது இறந்திருப்போம். எதற்கு இவ்வாறு? ஆச்சாரியாரே, சந்திரகுப்தன். நான் கூறினேன் அல்லவா ஸ்தூல்பத்ரா, யாருக்காக நான் இந்த கல் மழையை பொழிந்தேனோ அவனுக்கு அது நன்றாக புரிந்திருக்கும். நல்ல முயற்சிதான் சாணக்யா. ஆனால் இம்முறை உன்னுடைய எந்த திட்டமும் பலிக்க போவதில்லை. இன்று இந்த தேச துரோகியின் மரணம் நிச்சயம் நடக்கப் போகிறது. மேலே இழுங்கள் அவனை.